ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏத்தமான ரொம்ப டேஸ்டியான சட்னி, ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாயில 2 டேபிள்ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை போட்டு மெதுவான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சட்னி செய்யும்போது அந்த வறுத்த வேர்க்கடலை கூட கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க, நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். ஃப்ளேமை ஆனில் வச்சு வறுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தது போல் எடுத்துட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் காரம் தேவையான அளவுக்கு வரமிளகாய் போட்டு இதுவும் நல்லா முறுமுறுப்பாக வர அளவுக்கு வறுத்து எடுத்து இதுவும் வேர்க்கடலை போட்ட பிளேட்லேயே மாற்றிடலாம். அதே கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 6 நார்மல் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி போட்ட உடனே நல்லா வதக்கி விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்டாக வரும். நான் நல்லா தக்காளியை கலந்துட்டுட்டு வேகிறதுக்கு விட்டுட்டேன். இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு, தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறமா தக்காளியை நல்லா கலந்துட்டு இது போல் குத்தி விட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் சட்னிக்கு நல்ல ஒரு புளிப்புத்தன்மை கொடுக்கும். இப்போ தக்காளி நல்லாவே மசிஞ்சு வெந்தும் வந்திருக்கு. இதையும் ஆற வச்சிடலாம். மிக்சி ஜாரில் ஆறின வேர்க்கடலையும் வரமிளகாவும் போட்டுடலாம். நான் வேர்க்கடலையை தோலோட தான் போட்டிருக்கேன். தோலில் நிறையாவே சத்து இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் வரமிளகாவும் நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வதக்கி வச்சுருந்த தக்காளியை போட்டுடலாம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அரை டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம். ஏன்னா தக்காளியிலிருந்துமே தண்ணி ரிலீஸ் ஆகும். சட்னியை நான் நல்லா இது போல் மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் சட்னி எப்போவுமே அரைப்பேன். இந்த சட்னி கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. அதனால் மிக்சி ஜாரில் நான் தண்ணி ஊற்றி இது போ சட்னியில் ஊற்றலை. சட்னியில் தாளிப்பு ஊற்றிடலாம். கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு சட்னியில் போட்டு ஒரு முறை நல்லா கலந்தெடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த சட்னியை தோசையோட தான் சர்வ் பண்ண போகிறேன். இது போல் சட்னி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 2 தோசை சாப்பிட்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 தோசை சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே நீங்கள் வேர்க்கடலையும் தக்காளியும் வச்சு சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.